ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடலை பார்க்கலாம். தமிழ் கும்மி அப்படிங்கிறது பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய ஒரு பாடல். அது வந்து ஒரு கும்மி பாட்டு வகையில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமான லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான வரிகள். இதை கொடுத்துட்டு இதை யார் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதை எழுதியது வந்து பெருஞ்சித்திரனார் அவர்கள். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாணிக்கம். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் 2022 கேட்ட ஒரு கேள்வி. பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் மாணிக்கம். தமிழ் பழைய புக்கில் வந்து துரை மாணிக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாவலரேறு. பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பெயர் பாவலரேறு. இந்த பாவலரேறு அப்படிங்கிற பட்டத்தை இவருக்கு யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தேவநேய பாவலர் அவர் தான் வந்து இந்த பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து பெருஞ்சித்திரனாரோட நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். பெருஞ்சித்திரனாரோட நூல்கள் கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இவர் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். பெருஞ்சித்திரனோட இதழ்கள் கொடுத்து டிஎன்பிஎஸ்சியில் 2022 நடந்த எக்ஸாமில் கேட்டாங்க. ஸோ அவருடைய இதழ்கள் வந்து தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் அப்படிங்கிறது. அடுத்ததாக தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தான். அடுத்ததாக இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூல் வந்து எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இந்த நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்க இந்த பாடல் வந்து இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூல்லேருந்து கொடுத்த பாடல் வரிகள் தான். ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினும் நூல் பண கொண்டதுவாம் அப்படின்னு தமிழ்மொழியை வந்து சிறப்பித்து பாவலரேறு அவர்கள் பாடுகிறார்கள். அடுத்ததாக இதில் கொடுத்துருக்க சொல்லும் பொருளும் பார்த்தோம் அப்படின்னா ஆழிப்பெருக்கு. ஆழிப்பெருக்கு என்பது கடல் கோள். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. மேதினி அப்படின்னா உலகம். உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. அடுத்ததாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்க பாடல் வரியில் ரொம்ப முக்கியமான வரிகள். தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழை நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இந்த பாடல் வரியை ஏற்றியது யார் அப்படின்னா வாணிதாசன். அடுத்ததாக இதோட வந்து தமிழ் கும்மி பாடலில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வந்து வளர்த்தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் கொடுத்துருக்க உரைநடை பகுதியை பார்க்கலாம். உலகில் வந்து 6000 மேற்பட்ட மொழிகள் இருப்பதாக சொல்கிறாங்க. உலகில் வந்து மொத்தமாக 6000 மேற்பட்ட மொழிகள் இருக்கிறதாக குறிப்பிடுறாங்க. நம்முடைய தமிழ் மொழியின் சிறப்புகளை வந்து இந்த பாடப்பகுதியில் விரிவாக கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்முடைய பாரதியார் அவர்கள் தமிழ் மொழியோட இனிமையை வந்து எப்படி வந்து வியந்து பாடுகிறார் அப்படின்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லி பாடுறார். பாரதியார் வந்து நிறைய மொழிகளை வந்து கற்று தேர்ந்தவர். அவருக்கு தெரிந்த அனைத்து மொழிகளிலுமே வந்து தமிழ்மொழியை போல் ஒரு இனிமையான மொழி நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாடுகிறார். அடுத்ததாக தமிழ்மொழியின் தொன்மையை வந்து பாரதியார் எப்படி பாடுறாரு அப்படின்னா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லி தமிழ்மொழியோட பழமையை தொன்மையை வந்து வியந்து பாடுகிறார். அது ரெண்டுமே பாடினது வந்து பாரதியார் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக தமிழின் முதல் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்ததாக வளஞ்சொழி எழுத்துக்கள், இடஞ்சொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வளஞ்சொழி எழுத்துக்கள் அப்படிங்கிறது தமிழில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எழுத்துக்கள் வந்து வளஞ்சொழி எழுத்துக்களாகத்தான் இருக்கும். இதில் இடஞ்சொழி எழுத்துக்கள் அப்படிங்கிறது இந்த 3 எழுத்துக்கள் மட்டும்தான் தமிழ்மொழியில் இடஞ்சொழி எழுத்துக்களாக குறிப்பிடப்படுகிறது. இந்த ட ய ழ இது மட்டும்தான் இடஞ்சொழி எழுத்துக்கள். நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வலப்பக்கமாக எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வளஞ்சொழி எழுத்துக்கள் எனவும், இடம் பக்கமாக எழுத ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது இடஞ்சொழி எழுத்துக்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. நமக்கு கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, தமிழில் உள்ள இடஞ்சொழி எழுத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா ட ய ழ இந்த 3 மட்டும்தான் இடஞ்சொழி எழுத்துக்கள். அடுத்ததாக தமிழ் என்ற சொல் முதல் முதலாக தமிழ் நூல்களில் எதில் வந்து முதல் முதலாக குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ், தமிழ்நாடு, தமிழ் அந்த 3 சொல்லுமே முதல் முதலாக குறிப்பிட்ட நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. தமிழ் அப்படிங்கிற சொல் முதல் முதலாக தொல்காப்பியம் என்ற நூலிலும், தமிழ்நாடு என்ற சொல் முதல் முதலாக சிலப்பதிகாரத்திலும், தமிழன் என்ற சொல் முதல் முதலாக அப்பர் தேவாரத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கதாக சொல்கிறாங்க. அந்த தமிழ் அப்படிங்கிற சொல்
தமிழன் கிழவியும் அதனோரற்றை அப்படிங்கிற வரிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. அடுத்தது தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படிங்கிற வரிகளில் குறிப்பிட்டிருக்கு. அடுத்ததாக தமிழன் அப்படிங்கிற சொல் தமிழன் கண்டாய் அப்படிங்கிற வரிகளில் இடம்பெற்றிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. தமிழ் தொல்காப்பியம், தமிழ்நாடு சிலப்பதிகாரம், தமிழன் அப்பர் தேவாரம். அடுத்ததாக இது ஒரு பேராகிராஃபில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பாகற்காய், பாகற்காயை எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இது வந்து ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கேள்வி. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், அப்படி தான் நம்ம வந்து பாகற்காயை பிரித்து எழுதணும். இதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னா, பாகு அப்படிங்கிறது இனிப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஸோ இனிப்பு அல்லாத காய் அதுதான் வந்து பாகற்காய். நம்ம வந்து தமிழ்மொழியில் கசப்புக்காய் என்று எதிர்மறையாக கூறாமல் பாகு அல்லாத காய் என்று பாகற்காயை கூட நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்தது வந்து அக்ரிணையை எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ரிணைக்கு என்ன பொருள்னா உயர்வு அல்லாத திணையை தான் நம்ம வந்து அக்ரிணைன்னு குறிப்பிடுவோம். அதை வந்து தமிழ்மொழியில் அல் ப்ளஸ் அக்ரிணை அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து அல் ப்ளஸ் திணை என்று நம்ம பிரிக்கிறோம். இதற்கு மீனிங் வந்து உயர்வு அல்லாத திணை அப்படிங்கிறது. அடுத்ததாக பூவினுடைய நிலைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஏழு நிலைகள் கொடுத்துருக்காங்க. இந்த ஏழு நிலைகள் என்னென்னா, அரும்பு, முட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். பூவின் நிலைகள் மொத்தம் ஏழு. அந்த ஏழை பற்றி விரிவாக்கம் வந்து நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, நம்ம அப்போ 10th பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ என்னென்ன நிலைகள்னு மட்டும் இந்த 6th கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இயல் தமிழ் என்பது எண்ணத்தை வெளிப்படுத்துவதாகவும், இசைத்தமிழ் என்பது உள்ளத்தை மகிழ்விப்பதாகவும், நாடகத்தமிழ் என்பது நம்முடைய வாழ்வில் உணர்வில் கலந்த நிறைகுறைகளை சுட்டி காட்டுவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஓரெழுத்து ஒரு மொழியில் இருக்கக்கூடிய மா அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழி மட்டும் பல பொருட்களை குறிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல சொற்களை பொருள்களாக கொண்டது இந்த மா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்ததாக தமிழ் கவிதை வடிவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை மற்றும் செய்யுள், இதெல்லாமே தமிழுடைய கவிதை வடிவங்கள். அடுத்ததாக தமிழ் உரைநடை வடிவங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கட்டுரை, புதினம் மற்றும் சிறுகதை, இதெல்லாமே உரைநடை வடிவங்களுக்குள்ளே வரக்கூடியது. நம்ம வந்து லாங்குவேஜை மொழியை வந்து கணினியில் பயன்படுத்தணும் அப்படின்னா அது எந்த வரிசையில் எந்த அடிப்படையில் அமையணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எண்களின் அடிப்படையில் அமைந்தால் தான் அதை வந்து நம்ம கணினியில் பயன்படுத்த முடியும். இது வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாவரங்களுடைய இலை பெயர்கள். தாவரங்களுடைய இலைப்பெயர்கள் ஒவ்வொரு தாவரத்திற்கும் வேறுபடும். ஆலமரம், அரச மரம், மா, பலா, வாழை, இதெல்லாத்தோட இலைகளை வந்து நம்ம இலைன்னு தான் சொல்லுவோம். அகத்தி, பசலை, முருங்கை, இதை வந்து கீரை அப்படின்னு சொல்லுவோம். அருகு, கோரை, இது வந்து புல் வகையை சார்ந்தது, நம்ம வந்து அதோடய இலைகளை புல் அப்படின்னு சொல்லுவோம். நெல், வரகு இவற்றின் இலைகளை வந்து தாள் அப்படின்னு சொல்லுவோம். மல்லி, அதை வந்து தழை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கரும்பு, நாணல், இதனுடைய இலையை வந்து நம்ம தோகை அப்படின்னு சொல்லுவோம். கரும்பையும் நாணலையும் தோகை அப்படின்னு சொல்கிறோம். பனை தென்னை வந்து ஓலை எனவும், கமுகு அப்படிங்கிறது கூந்தலையும் நம்ம சொல்கிறோம். கமுகு அப்படிங்கிறது பாக்கு மரம், ஸோ அதோடய இலையை வந்து நம்ம கூந்தல் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சொற்கள்னு சொல்லிட்டு பாடப்பகுதி முடிந்த பிறகு கடைசியாக கொடுத்துருக்குறாங்க. அந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமானதை நான் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, அதை நான் வந்து ஒன்றா சேர்த்து எழுதியிருக்கிறேன். இதில் வந்து பாம்பு, முதலை, செய் போன்ற சொற்கள் வந்து குறுந்தொகை எட்டு தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகையில் இந்த சொற்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து வேளாண்மை, அரசு, அன்பு, உயிர், மருந்து, இந்த சொற்கள் திருக்குறளிலும், வெள்ளம் அப்படிங்கிற சொல் வந்து பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார் அப்படிங்கிற சொல் பெரும்பான் ஆற்றுப்படையிலும், கோடை, மருந்து அப்படிங்கிற சொற்கள் வந்து அகநானூற்றிலும் இடம்பெற்றிருக்கு. உலகம் அப்படிங்கிறது திருக்குறளையும் இடம்பெற்றிருக்கு, தொல்காப்பியத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. ஊர், அன்பு, மகிழ்ச்சி, செல், உயிர் போன்ற சொற்கள் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. இதோடு வந்து இந்த லெசன் வந்து முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வந்து
துணை பாடத்தில் கொடுத்துருக்கக்கூடிய கனவு பழித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன். ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வந்து உயிர்களை வகைப்படுத்தியது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தொல்காப்பியர். தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் வந்து உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியிருக்கிறாங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படிங்கிற அறிவியல் செய்தியை நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னே வந்து பதிவு செய்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணார்ப்பது, திருப்பாவை போன்ற நூல்களில் வந்து இப்பொழுது கண்டுபிடித்திருக்க அந்த அறிவியல் செய்தியை நம்ம தமிழர்கள் வந்து அப்பொழுதே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது கடல் நீர் வந்து தான் ஆவியாகி மேகமாகி பின் வந்து குளிர்ந்து மழையாக பொழிகிறது என்ற அறிவியல் உண்மையை அப்பொழுதே நம்முடைய தமிழர்கள் வந்து இந்த நூல்களில் குறிப்பிட்டிருக்கதா சொல்கிறாங்க. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணார்ப்பது மற்றும் திருப்பாவை. அடுத்ததாக ஔவையார் பாடல் வரிகள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. இதற்கான பொருள் என்ன அப்படின்னா திரவ பொருட்களை வந்து நம்ம வந்து அழுத்தி அளக்க முடியாது அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடிய இந்த வரிகளை கொடுத்துருக்குறாங்க. இதை எழுதியது வந்து ஔவையார் அவர்கள். அடுத்ததாக நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதிரேன் அப்படிங்கிற தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகளை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த உலகமானது பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிற பொருளை கொண்ட இந்த வரிகளை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதிரேன் அப்படின்னு இந்த பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த உலகம் அப்படிங்கிறத தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்ததாக கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் இழி அப்படிங்கிற வரி கார் நாற்பது அந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு அப்படிங்கிறது பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றிருக்கு. இதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போரில் காயமடைந்த ஒரு வீரரோட காயத்தை வந்து வெண்ணிற ஊசியால் வந்து தைத்த செய்தி வந்து பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் அப்படிங்கிறது நற்றினியில் குறிப்பிட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுறா மீனினால் ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்பினால் தைத்த செய்தி இந்த நற்றினியானது பதிவு செய்கிறது. நெக்ஸ்ட்டு திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூலில் கபிலர் அவர்கள் எழுதிய ஒரு வரி கொடுத்துருக்காங்க. இந்த திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது திருக்குறளின் பெருமையை கூறும் நூலாக சொல்லப்படுகிறது. தினையளவு போதா சிறுபுல் நீண்ட சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு புல்லின் மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பனித்துளியானது திணையின் அளவை விட சிறியதாக இருக்கும். அந்த பனித்துளியில் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய பனைமரத்தோட உருவத்தையே அந்த பனித்துள்ளிக்குள்ளே சுருக்கி காட்டக்கூடிய அளவுக்கு நம்மளால் அதை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பொருள்படக்கூடிய வரிகள் இது. அதுபோல தான் 1.5 அடியில் இருக்கக்கூடிய திருக்குறளும் மிகப்பெரிய கருத்துக்களை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், அடுத்ததாக டாக்டர் கை சிவன் அவர்கள். இதோட வந்து தமிழ் இயலில் இருக்கக்கூடிய பாடப்பகுதி எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இலக்கணம் மட்டும் பாக்கி இருக்குது. நம்ம இலக்கணம் வந்து தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.